ப்ரோ நான் பார்த்தேன், எனக்கு செம்ம காமெடியாக இருக்குது. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தனுஷ் ஐஸ்வர்யா பிரிவை வச்சு ட்ரோல் பண்ணுற பசங்களுக்கு ரிப்ளை வீடியோலாம் போட்டிருந்தேன். அவங்க பிரிஞ்சது அவங்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி என்னடானா, அவங்க பிரிகிற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபைவ் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். உன்னை பார்த்தா எனக்கு செம்ம காமெடியாக இருக்குது ப்ரோ, ஏன் இப்படி மாறி மாறி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா, எனக்கு அதை விட உங்களை பார்த்தா செம்ம காமெடியாக இருக்குது. நான் அந்த வீடியோ போட்டாலும் அதை பார்க்குறதுக்கு வந்துடுறீங்க, இந்த வீடியோ போட்டாலும் இதையும் பார்க்குறதுக்கு வந்துடுறீங்க. ஸோ நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று, ஸோ அப்படி மாறி மாறிலாம் கலாச்சிக்க கூடாது, ஒரே வைப்பு தான். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு விஷயம் வந்திருக்கு, என்ன அப்படின்னா, அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறது கிடையாது, ஐ மீன் தனுஷ் அவர் வீட்டு சைட்லேருந்து சமரசம் பேச வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. கிட்டத்தட்ட அது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க பிரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னும் ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ அதுக்கான காரணங்கள் நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்ததும் சரி, நம்ம நண்பர்கள்ட்ட பேசினப்பவும் சரி, சில விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அந்த விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் பிரிய போகிறது இல்லை, அப்படி அவங்க பிரியாமல் இருக்கிறதுக்கு, ஐ மீன் இவ்வளோ சண்டை போட்டாலும் அவங்க பிரியாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் காரணங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். ஓகே, முதல் காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே மெஜாரிட்டியாக சொல்கிற காரணம், இப்போ பொதுவாகவே டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க ஒரு ஃபேமிலி, ஒரு ரெண்டு பேர் கணவன் மனைவி டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னாலே எல்லாரும் கருத்தில் சொல்கிற காரணம், முதல் காரணம் என்ன அப்படின்னா, எஸ் குழந்தைகள், அந்த குழந்தைகளை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணி ஆகணும். அந்த குழந்தைகளோட எதிர்காலம் என்னாகும், ஏன்னா ஒரு குழந்தை சின்ன குழந்தையாக இருக்குது, ஒரு அஞ்சு வயசுக்கு உள்ள குழந்தையாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த குழந்தை அப்பா அம்மா பாசம் இல்லாமல் போயிடும். ஐ மீன் ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அப்பா அம்மா பாசம் அந்த குழந்தைய கிடைக்காது, அது ரொம்ப தப்பு இல்லை. ஸோ குழந்தைங்க வளர்ற வரைக்கும் சேர்ந்துருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு, இப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோ குழந்தைங்க படிப்பு கெட்டு போயிடும். இந்த நேரத்தில் டிவோர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அவங்களால கான்சன்ட்ரேஷனாக படிக்க முடியாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பு இல்லை. அட்லீஸ்ட் குழந்தைங்க படிக்கிற வரைக்குமாச்சும் கொஞ்சம் சேர்ந்துருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அங்கே பாருங்கள் சரியாக குழந்தைங்க வந்து டீனேஜை கிராஸ் பண்ணுற நேரம் இது, இந்த நேரத்தில் தான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் குழந்தைங்க கூடவே இருந்து அதுங்களை சரியாக வளர்க்கணும். இந்த வயசு தான் குழந்தைங்க கெட்டு போகிற வயசு. ஸோ இப்போ நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க யார் பார்த்துக்கோ, அப்பா அம்மா மாதிரி யாராவது கூட வந்து பார்த்துக்க முடியுமா? ஸோ அதுக்காக வச்சு ஐ மீன் இந்த டீனேஜை கிராஸ் பண்ணுற வரைக்குமாச்சும் சேர்ந்துருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாருங்கள் குழந்தைங்க வந்து டீனேஜை கிராஸ் பண்ணிட்டாங்க, இது வந்து மேரேஜ் பண்ணுற நேரம், குழந்தைங்க மேரேஜ் பண்ண போகிற நேரத்தில் நீங்கள் டிவோர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா யாராவது குழந்தைங்களை பொண்ணு பார்க்கவோ இல்லை மாப்பிள்ளை பார்க்கவோ வருவாங்களா? இது சரியாக இருக்குமா? குடும்ப அமைப்பை கெட்டு போயிடாதா? ஸோ அட்லீஸ்ட் இந்த குழந்தைங்க கல்யாணம் ஆகிற வரைக்குமாச்சும் சேர்ந்துருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை எங்களுக்குள்ள இன்னும் புரிந்தவே இல்லை, எங்களால் சேர்ந்துருக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, கப்பாரு பேரம்பேத்தை எடுக்க வேண்டிய வயசில் டிவோர்ஸ் கேட்குது இந்த ரெண்டு கரடும் அப்படின்னு சொல்லி சுத்தமாக நம்மளை ஊற்றி மூடிடுவாங்க. ஸோ ப்ரோ, இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, டிவோர்ஸ்னால் எப்போ வேணா ஆகிக்கலாம், அதுக்கு கால நேரம்லாம் கிடையாது, குழந்தைங்கள பற்றி கன்சிடர் பண்ணவே கூடாது அப்படின்னா அப்படி கிடையாது, அது அவங்கவுங்களோட விருப்பம். அதே சமயம் இதுதான் மெஜாரிட்டி ரீசன், ஐ மீன் டிவோர்ஸ் பண்ண போகிறவங்கள டிவோர்ஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணமாக எதுவாக இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்குமே ஸ்டேட்டஸ்லாம் தாண்டி எதுவாக இருக்கும் அப்படின்னா, குழந்தைங்க பெற்றுக்கிட்டு அவங்களுக்கு குழந்தை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைங்கள தான் காரணமாக சொல்லுவாங்க. ஸோ அந்த காரணத்தை தான் இங்கேயுமே சொல்லியிருக்காங்க. ரெண்டு குழந்தைகள் இருக்குது, ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட டீன் கிட்ட நெருங்குற வயசு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் டிவோர்ஸ் ஆகி போனீங்க அப்படின்னா அவங்கள யார் பார்த்துக்குவா, அப்பா அம்மா மாதிரி, ஐ மீன் அப்பாவும் அம்மாவும் கூட இருந்து பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் யார் பார்த்துக்குவா அப்படிங்கிறது தான் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு மிக மிக முதல் காரணமாக இருக்குது. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, எஸ் நான் பழைய வீடியோ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பிரிஞ்சு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களால் அவங்கவுங்க கோலில் கவனம் செலுத்தி வளர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே சமயம் தமிழ் சினிமாவில் தமிழ் ஆடியன்ஸ் கொஞ்சம் சென்டிமெண்ட்டான ஆளுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவில் டிவோர்ஸ் ஒன்ஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவரை வெறும் நடிகராக மட்டும் பார்க்க மாட்டாங்க, ஐ மீன் ஃபேமிலியோடு சேர்ந்துருக்கப்ப அவரை ஒரு நடிகரை நல்ல நடிகராக பார்ப்பாங்க. அதே சமயம் ஒன்ஸ் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பொண்டாட்டியை விட்டுட்டு தான் வந்திருக்கான் இவன் அப்படின்னு தான் பார்ப்பாங்க, பிள்ளைங்களை விட்டுட்டு தான் வந்திருக்கான் அப்படின்னு பார்ப்பாங்க. ஈவன் அவர் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பயங்கரமாக இருந்து பயங்கரமாக அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் இங்கே பாரு குடும்பத்தை விட்டுட்டு வந்து எப்படி ஆடிட்டுருக்கான் பாரு அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்க்ரீனில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க நடிகர் மேலே கரிஞ்சு கொட்டுறாங்க அப்படின்னாலே முழுக்க முழுக்க அது நெகட்டிவ் வைபாக தான் மாறும், அவரோட கிராஃப் வந்து கண்டிப்பாக கீழே தான் குறையும். நான் சொல்கிறது பர்டிகுலராக தமிழ் சினிமாவில். ஸோ ஒரு ஹீரோ எங்கேருந்து வளர்ந்து போகிறார், அவரோட பேஸ் என்ன அப்படிங்கிறப்ப தமிழ் சினிமா, அங்கேருந்து அவர் வளர்ந்து போகிறார், இங்கே ஹிட் ஆகி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் வளர்ந்து போகிறார் அப்படிங்கிறப்ப இங்கே அவருக்கு ஒரு எம்டி வருது, எம்டி ஸ்பேஸ் வருது, பார்க்குற மக்கள் வந்து அவரை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவரை வந்து நெகட்டிவாக பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப அவரோட வளர்ச்சி கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ அந்த வகையில் ஒரு ஹீரோவாக இதை அவர் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி தான் அவர் கூட இருக்கவங்க சொல்கிறதா நமக்கு செய்திகள் வருது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே டிவோர்ஸ் செலிபிரிட்டிஸ் வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து அவங்களோட ஃபேன்ஸுக்கு சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது எங்களோட முடிவு, இதை நீங்கள் ஏற்றுக்குவீங்க நம்புகிறோம், இதை பற்றி பெருசாக யாரும் பேச வேணாம் அப்படின்னா அவங்க ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்குவாங்க. ஆனால் அவங்க விரும்புகிறாங்களோ விரும்பலையோ யூடியூப்லேருந்து காசு வருதில்ல, ஸோ அதுக்காக வச்சு கண்டிப்பாக எல்லோரும் அதை பேசணும், அது சமுதாய கடமை அப்படிங்கிற பேரில் எல்லோரும் பேசுகிறாங்க. யூடியூப்பில் ஒன்ஸ் மானிட்டைசேஷன் வந்து கட் பண்ணிட்டாங்க, யாருக்குமே மானிட்டைசேஷன் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே பாதி சமூக பொறுப்பாளர்கள் போராளிகள் காணாமல் போயிடுறாங்க, இன்க்ளூடிங் மீ.
ஸோ அப்படி இருக்கப்ப எல்லா யூடியூப் சேனல்லையும் அவங்கள பற்றி பேசி, ஐ மீன் அவங்க உட்காந்து பேசுகிறாங்களோ இல்லையோ, இப்போ நம்ம சேனல் நான் உட்காந்து ஓப்பனாக பேசுகிறேன், மற்ற சேனல்களில் அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ, ஒரு ஒரு செலிபிரிட்டிஸ் பற்றி பேசக்கூடிய ஒரு நபரை தூக்கி உட்கார வச்சு இவங்க கேட்க வேண்டிய கேள்வி இல்லாத நோண்டி நோண்டி அவங்கள்ட்ட கேட்டு அது மூலமாக பதிலை வாங்கி வியூஸ் வாங்கிக்கிறாங்க. நல்ல விஷயம், அவங்களுக்கு திறமை இருக்குது, அதை பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த ரெண்டு சைடும் உள்ள அந்த நடிகர் அந்த நடிகை நடிகையா சாரிங்க அந்த அவங்க அந்த டேரக்டர் அந்த அம்மா, ஸோ அவங்க ரெண்டு பேர் சைடும் உள்ள அது உண்மையோ பொய்யோ, எல்லாரும் சொல்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்கன்னா உண்மையாக பொய்யா நமக்கு தெரியல, ஆனால் இது மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற பேர்லையே ரெண்டு பேர் சைடும் உள்ள வீக்னஸை புட்டு புட்டு வச்சுட்டாங்க இந்த ரெண்டே நாளில். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த ரெண்டு பேரோட வீக்னஸ்மே வீக்னஸ் சொல்லப்படுற அந்த விஷயங்களுமே எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் சரி தெரியாதவங்களுக்கும் சரி இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஓகே இவர் இப்படியா, ஓகே இந்தம்மா இப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் அவங்க பிரிஞ்சா என்ன பிரியாட்டி என்னங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்குது. இதை எல்லாத்தையும் தாண்டி நாலாவது காரணம் என்ன அப்படின்னா, எஸ் இது வந்து எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியாது. நான் எனக்கு நெருக்கமானவங்கள்ட்ட நான் பேசி பழகிறப்ப இந்த விஷயத்தை நான் வந்து கேட்ச் பண்ணியிருக்கேன். என்னென்னா எல்லாருமே பயங்கரமாக சண்டை போட்டுவாங்க, கணவன் மனைவி பயங்கரமாக சண்டை போட்டுவாங்க. அப்படி சண்டை போடுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா பிரிஞ்சிருப்பாங்க. ஒரு பத்து நாள் வந்து பொண்ணு போய் அவங்க அம்மா வீட்லேயோ அந்த மாதிரி பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அப்படி பிரிஞ்சிருக்கிறது எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு புரியும், ஐ மீன் சேர்ந்திருக்கப்ப முழுக்க முழுக்க அவங்ககிட்ட உள்ள குறைகள் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒன்ஸ் பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே இவர் நம்மகிட்ட இப்பெல்லாம் இருந்தார், ஓகே இந்த பொண்ணு நம்ம மனைவி வந்து இப்பெல்லாம் நம்மகிட்ட க்ளோஸாக இருந்தாங்க, இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலையே, நம்மகிட்ட பாசமாக தான் அவங்க இருந்திருக்காங்க, நமக்கு தான் தெரியல அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அது எப்போ வரும் அப்படின்னா பிரிஞ்சிருக்கும் போது மட்டும்தான் வரும். ஸோ அப்படி இருக்கப்ப இங்கே இவங்க ஒன்ஸ் டிவோர்ஸ் அப்புன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது ரெண்டு நாளோ மூணு நாளோ அப்படி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் அவங்கள பற்றி பேசுகிறவங்க சரி அவங்க இல்லாத நேரங்களில் அவரும் சரி அந்த அம்மாவும் சரி அவங்கள பற்றின பாசிட்டிவான விஷயங்களை கண்டிப்பாக நினச்சி பார்த்துருக்க நேரம் கிடச்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப அப்போ ஒரு ஒரு பாசம் உருவாகும், அது புதுசாக இருக்கும். ஐ மீன் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணப்போ உருவான விஷயம் கூட அது கிடையாது, இது புதுசாக உருவாகும். ஒரு பிரிவுக்கு அப்புறம் உருவாகிற அந்த பிணைப்பு அந்த பாசம் மறுபடியும் அவங்கள சேர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. ஓ ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் வாத்தியார் ஏமாத்துற மாதிரிலாம் என்ன ஏமாற்றக்கூடாது. இப்போ பேசி முடித்தேன், இப்போ நான் பேசி முடித்தேன் அந்த விஷயம் ஒன்ஸ் மேரேஜ் ஆன நபர்களால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். மேரேஜ் ஆகாமல் இருக்க சிங்கிள்ஸால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ புரிஞ்ச மாதிரிலாம் மண்டையாட்ட வேணாம், புரியலனா புரியலனே ஒத்துக்கலாம் தாராளமாக, தப்பு இல்லை. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். ஃபைனலாக இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் செலிபிரிட்டிஸ் கப்புள் பிரியிற மாதிரியான விஷயங்களை பார்க்குற இளைஞர்கள் மீன் திருமணமாகாத இளைஞர்களோட மைண்ட் செட் என்னவாக இருக்குது இப்போ அப்படின்னா, திருமணத்தின் மீதான நம்பிக்கை அவங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜென்ரேஷன்லேயும் மேரேஜ் ஆகி ஜாலியாக லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரி இந்த சோஷியல் மீடியா வச்சு அதை காரணமாக வச்சு பிரிஞ்சு போகாமல் அதை தன்னோட வாழ்க்கைக்கு தங்களோட நெருக்கத்துக்கு பயன்படுத்திட்டு சந்தோஷமாக வாழ்கிற கப்புள்ஸும் அதிகளோட இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களோட சந்தோஷம் இங்கே தெரிய மாட்டேங்குது. செலிபிரிட்டிஸ் ஒன்ஸ் பிரிகிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவே திருமணம் அப்படிங்கிறது ஆபத்தான விஷயம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ சீக்கிரம் எல்லோரும் கல்யாணம் பண்ணி லாக் ஆகுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. Who is this guy?